பழக்கம். வன்னியர்களுக்கு 20% தனி இடஒதுக்கீடு வேண்டி மருத்துவர் ஐயா மற்றும் மருத்துவர் அன்புமணி அவர்கள் அறிவித்த இடஒதுக்கீட்டு போராட்டத்தை முன்னெடுக்கும் விதமாக 14/12/2020 அன்று காலையில் நடைபெறவுள்ள விஏஓ அலுவலகத்தில் மனு கொடுக்கும் போராட்டத்தை முன்னிட்டு தாம்பரம் பகுதியில் மக்களின் ஆதரவை திரட்டும் விதமாக துண்டு பிரசுரம் வழங்கி ஆதரவு திரட்டப்பட்டது. மாவட்ட செயலாளர் மா விநாயகம், வழக்கறிஞர் இரா சுரேஷ், மாநில வழக்கறிஞர்கள், அணித்தலைவர் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். நகர செயலாளர்கள் வழக்கறிஞர் மூர்த்தி குப்புசாமி, கோ சம்பத்குமார், நகர தலைவர்கள் ஜெய்சங்கர், திருமால் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாவட்ட நகர வட்ட பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். ரோட் சைட் நியூஸுக்காக தலைமைச் செய்தியாளர் ஆர் எஸ் மணி மற்றும் கடந்த 40 ஆண்டு காலமாக போராடி வருகிறார். ஆள்கின்ற அரசாங்கமும் இந்த ஆண்டு கொண்டிருக்கின்ற அரசாங்கமும் இந்த வன்னியர்களை புறக்கணிக்கின்ற முகமாகவே தோன்றுகிறது, செயல்பாடுகள் தோன்றுகிறது. வன்னியர்களின் இளைஞர்கள் படித்திட்டு லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலைவாய்ப்பின்றி இருக்கின்றார்கள். லட்சக்கணக்கான இளைஞர்கள் படிப்பதற்கு இடஒதுக்கீடை பெற முடியாமல் அவர்கள் அவதிப்படுகின்றார்கள். ஏற்படுகின்ற இந்த சமுதாயம், இந்த தமிழகத்திற்கு உணவளிக்கின்ற இந்த சமுதாயம், இந்த சமுதாயம் ஆண்ட சமுதாயம் இன்று விழுந்து கிடக்கிறது. இந்த சமுதாயத்தை வன்னியர்களின் குலதெய்வம் மருத்துவர் ஐயா, அவர்களுடைய இளவரசர், வருங்கால தமிழக முதலமைச்சர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் தான் இந்த வன்னியர்களின் சிந்தனையிலே அவர்கள் உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசாங்கம் இந்த 2ம் கட்ட போராட்டம், இந்த போராட்டமானது வன்னியர்களின் உரிமை போராட்டம். இடஒதுக்கீடு என்பது எங்களுக்கு நீங்கள் அளிக்கக்கூடிய பிச்சை அல்ல, எங்களுடைய உரிமை. எங்களின் உரிமையை எங்களுக்கு தாருங்கள் என்று மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையிலே இன்று அறவழியிலே தமிழகமெங்கும் போராட்டம் கையெழுத்திற்கும் செயல்பட்டு இந்த கையெழுத்து வடிவங்களை கிராம நிர்வாக அதிகாரியிடம் நாளை ஒப்படைக்க இருக்கின்றோம். இந்த போராட்டமானது இந்த கையெழுத்திற்கும் செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் கிழக்கு மேற்கு தாம்பரத்திலே அதிகப்படியான கிராமங்களிலே வீடு வீடாக மக்களை சந்தித்து ஆதரவு திரட்டி வருகிறோம். மக்களும் வெகுவான ஆதரவை கொடுத்து வருகிறார்கள். இந்த ஆதரவு கண்டிப்பாக இந்த வெற்றியை தேடித்தரும். மக்களுடைய உணர்ச்சி கண்டிப்பாக எங்களுக்கு இடஒதுக்கீடு கண்டிப்பாக வழங்க வேண்டும் என்று மருத்துவர் ஐயாவின் வழியிலே கண்டிப்பாக வழங்க வேண்டும். இந்த காலத்திலே வாங்கவில்லை என்றால் நம் எதிர்க்கும் நம்மளுடைய உரிமை நமக்கு கிடைக்காது. அதனால அனைத்து தரப்பட்ட வன்னிய மக்களும் இளைஞர்களும் பொதுமக்களும் பெரியோர்களும் அணி அணியாக மருத்துவர் ஐயாவின் பின்னாடியும் லட்சக்கணக்கான இளைஞர்கள் அன்புமணி ராமதாஸும் பின்னாடியும் இணைந்து வருகின்றார்கள். அதனால இந்த அரசாங்கம் செய்தித்து கேட்டு எங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை கண்டிப்பாக 20% தனி இடஒதுக்கீடை வெகு விரைவிலே வழங்க வேண்டும். தமிழின போராளி சமூக நீதி காவலர் இந்தியாவில் வாழ்கின்ற பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களின் ஒருங்கிணைந்த பாதுகாவலர் சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்களை வணங்கி, பசுமை நாயகர் மருத்துவர் அன்புமணி ராமதாசை அவர்களை வணங்கி, இன்று செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய வடக்கு மாவட்டத்தினுடைய தாம்பரம் பகுதியில், தாம்பரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தாம்பரம் பகுதியில், மேற்கு தாம்பரம் பகுதியில் மாவட்ட செயலாளர் தாம்பர தளபதி அண்ணன் விநாயகம் அவர்களுடைய தலைமையிலும், எங்களுடைய மாநில வழக்கறிஞருடைய சங்கத்தினுடைய துணைத்தலைவர் அண்ணன் சுரேஷ் அவர்களுடைய தலைமையிலுமான இந்த தமிழ்நாடு முழுவதும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், வன்னிய சமுதாய மக்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு வழங்க கோரி அனைத்து சமுதாய மக்களுக்கும் ஜாதி வாரியாக கணக்கெடுப்பு உடனடியாக தமிழகம் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் ஆணைக்கிணங்க செங்கை வடக்கு மாவட்ட செயலாளர் விநாயகம் அவர் தலைமையிலும் மற்றும் மாநில வழக்கறிஞர் பிரிவு தலைவர் அண்ணன் சுரேஷ் அவர்களுடைய தலைமையிலும் இன்றைய பெருந்திரளாக இந்த பகுதியிலே நாளை நடைபெற இருக்கின்ற விஓ வருவாய்த்துறை அதிகாரி அவர்களுடைய மனு அளிக்கின்ற நிகழ்ச்சி நடைபெற இருப்பதால் அனைத்து தரப்பு மக்களிடமும் சென்று இந்த 20% இடஒதுக்கீடுக்கு ஆதரவு தாருங்கள் என்று இந்த ரங்கநாதபுரம் பகுதியிலே நாங்கள் அவர்களை
அவர்களிடையே கையெழுத்து வாங்கிக் கொண்டிருக்கின்றோம். இந்த கையெழுத்தை நாளை விஓ அலுவலகத்திலே அறவழியிலே அதை கொடுக்க ஒப்படைக்க இருக்கின்றோம். ஆகவே அனைத்து தரப்பு மக்களுக்காகவும் இன்று